வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்குறது வந்து பறைங்காயோட பெண் மொட்டு இப்படி தான் இருக்கும். கீழே வந்து அந்த பிஞ்சிக்காய் வந்துடும். இது ஆண் மொட்டு. கீழே வந்து எதுவுமே காய் இருக்காது, தண்டு மட்டும் நீட்டாக வந்திருக்கும். இது பாருங்கள் பெண் மொட்டோட பூ, அந்த காய் கீழே இருக்குது பாருங்கள். ஆனால் மகரந்த செயற்கை ஏற்பட்டால் மட்டும்தான் இது வந்து அந்த பூ வந்து காயாகும். இது ஆண் மொட்டோட பூ. எப்படி கீழே தண்டு நீட்டாக வந்து மேலே பூ இருக்குது பாருங்கள். இதுலேயும் அதுலேயும் அந்த தேனி இல்லை வண்டு ஏதாவது உட்காந்து அந்த மகரந்த செயற்கை, அதாவது இதோட மகரந்தம் அந்த பெண் பூவில் போய் சேர்ந்தால் மட்டும்தான் அது காயாகும். இல்லைன்னா அது வந்து என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா வெம்பி போய் விழுந்துடும். அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த தேனி தான். தேனி பாருங்கள், இதுலேருந்து மகரந்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மகரந்தம் தான் அந்த இது உள்ளே போகும்போது தான் அது விதையாக மாறும். மகரந்த செயற்கை ஏற்பட்டுச்சுன்னா தான் இந்த காய் வந்து பெருசாகும், அந்த பூ வந்து காஞ்சி போயிடும். இங்கே பாருங்கள், இது பறை